ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால், மிரல் கிடைக்க லூட்டை மட்டும் வச்சுட்டு வரவர் எங்கேயுமே லூட் அடிக்கூடாது. ஆரம்பத்தில் டே ஃபேமஸ் கண்ணை ஏண்டா கொடுக்குறீங்க? இதுக்கு நீங்கள் கன்று கொடுக்காமல் இருக்கணும், இந்த கன்று எனக்கு தேவையில்லடா, ஒழுங்காக ஓடி போயிடு. அதுக்கப்புறம் எனக்கு உட்பேக்கர் கன்று கிடச்சிது. அங்கேனடா கன்று இருக்குது, ஷார்ட் ரேஞ்சு கன்று, P90 கன்று. ஓகே, நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்சு கன்று P90 கன்று எடுத்துச்சு. இங்கே வந்து எனிமி ஓட்டு இருந்தானு, கீழே வந்து ரெண்டு எனிமிங்க ஓட்டு இருந்தானுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காலி நினைக்கிறேன், ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தானுங்க. இப்போ நம்ம குறுக்க புந்து மொத்த பேரும் காலி பண்ணுறோம். இங்கே தானே ஒரு எனிமி இருந்தா, பைப்பில் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுதானே எங்கே ஒன்று. அங்கே இருக்கான பார்த்துட்டு, மில்லில் இருக்கிற லூட்டு எனக்கே பார்த்ததில்ல, லூட்டு திருட வேற வரீங்களா காலி பண்ணிச்சு. இப்போ அவங்கிட்ட இருக்கிற லூட்டு மொத்தத்தை எடுத்துட்டு வேணும். மில்லில் இருக்க மொத்த லூட்டை நாம தான் சொன்னோம். இங்கே லூட் பாக்ஸ் இவனை தான் அவங்க காலி பண்ண. நம்மளுக்கு பேக் பேக்கா லெவல் டூ பேக் பேக் ஒரு மெடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்கிட்ட என்ன லூட்டுன்னு பார்க்கலாம். கார் நின்று கன்னு வச்சிருக்கேன், ஒரு க்ளோவில் வச்சிருக்கேன், ஒரு லெவல் ஒன் வெஸ்ட் வச்சிருக்கேன். இந்த லூட் எடுக்கணும், ஏன்னா மில்லுக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து ஒரு லூட் கூட எடுக்காமல் போயிருக்கான். இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா லூட், ஏன்னா லாஸ்ட்டில் நமக்கு நிறைய லூட் தேவைப்படும். இப்போ நம்ம எடுத்துக்கிறதா உண்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்து விட்டு போயிட்டா ஒரு லூட்டு எடுக்க முடியாது. நம்மளுக்கு டோக்கனும் பெருசாக இல்லை டே, முடிஞ்ச அளவுக்கு எல்லா லூட்டும் கொடுங்கடா. இங்கே கன்று இருக்கு ஃபேமஸ் கன்று, இந்த கன்றுலாம் வச்சா எங்களை மேப்பிலேருந்து மூலம் தூக்குங்கடா. இங்கே கன்று இருக்கு, கிங் ஃபிஷர் கன்று, ஆல்ரெடி எடுத்த கன்று தான். நமக்கு வந்து ரிப்பேர் கிட் இருக்குது, ரிப்பேர் கிட் எடுத்துக்கலாம். எம்ஃபோர் ஒன்னா நமக்கு வேணாம், முடிஞ்சால் நமக்கு தேவை. அங்கே ஒன்று தாம்சன் கண்ணா, தாம்சன் கன்று எடுத்துக்கலாம். ஏன்னா தாம்சன் கன்று கன்ஸ்கிலாம் நல்லா கூட, நான் வந்து கன்ஸ்கின் எதுவுமே எக்யூப் பண்ணல. நம்ம போன வாட்டி கன்ஸ்கிலாம் ரெண்டு மேட்ச் அப்படியே இருக்குது, கன்ஸ்கின் எதுவுமே எக்யூப் பண்ணாமல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கிடைக்கிற ஏரமோ க்ளூவோ அதெல்லாம் எடுத்துருந்தேன், அட்டாச்மெண்ட் எடுத்துருந்தேன், அவ்வளோதான். நம்ம லூட்லாம் எடுத்து முடிச்சது. இதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்து மில்லுக்கு வரவே முடியாது, மில்லு லூட்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த லூட் வச்சு தான் எனிமிங்களை போட்டு தெளியாகணும். எனிமிங்க பெருசாக மாட்டுவானு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமே இணைந்தேன், எனிமி மாட்டவே இல்லை. ஒரே ஒரு எனிமிங் சுற்றிட்டு இருந்தாடே, வந்து பாரு முடிஞ்சா தாம்சன் கன்று வச்சுருக்கேன், அவன் நமக்கு டேமேஜா முடிச்சாச்சு. இந்த இடத்துல வேறு எனிமிங்க இருந்தாலும் இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆல்ரெடி இவன்ட்ட ஹெல்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து மெடிக்கல் போடலாம். இவன் லூட் பாக்ஸ் நம்மளால் லூட் அடிக்க முடியாது, மில்லில் கிடச்சி லூட்டை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து விளாண்டாகணும். இதை எனிமி அவனை கிரிக்கலாடா, இருந்தால் நீங்களாம் வந்துருங்கடா. நம்மள்ட்ட வந்து பெருசாக எந்த கன்றும் இல்லை, நான் சிப் வச்சு கன்று எடுக்கலாம்னு பார்த்தேன். நான் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணேன், நான் ஸ்ட்ரைட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்டில் ஒரு எனிமி இருந்திருக்கேன், நம்ம ஜோலியை முடிச்சிடான். பரவாயில்ல, நம்ம வந்து அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் நம்ம மில்லுக்கு தான் போகிறோம், ஏன்னா மில்லில் தான் லூட் எடுத்தாகணும். இப்போ நம்ம மில்லுக்கு வந்தாச்சு, இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா லூட்டும் எடுக்க போகிறோம். என்ன இருக்குது, பரவாயில்ல, இந்த மேட்ச்லேருந்து ஆரம்பத்தில் டோக்கன் கொடுக்குறானுங்க. போன மேட்ச் ஒரு 100 டோக்கன் கூட கண்டலக்கல்ல. M4A1 G36 ஓகே, G36 நம்ம ஆரம்பத்தில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து M4A1 யூஸ் பண்ணலாம். எனிமிங்க இறங்கினானுங்க, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஃப்ளைட் இங்கே தான் வச்சு. அவங்க ஒரு பைப்பில் இறங்கிட்டு இருக்கா வானத்திலே, மேலே எவ்வளோ வரச தங்குது, மேலே ஒருத்தட இங்கே தான் இருக்கியா, நம்ம தலைக்கு மேலே இறங்குறேன், முடிச்சல வேண்டியதான். இவன் வந்து கன்று கிடையாது, கீழே இந்த கன் எடுத்துறான், காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து ஒருத்தனை காலி பண்ணிச்சு. இன்னொரு இனிமி இறங்கினா, கீழே தான் இறங்கினா, கண்டிப்பாக மேலே வரதுக்கு வாய்ப்பு, ஏன்னா சுற்ற சதத்தை கேட்டு வருவான். இப்போ நம்ம ஊக்கம் போட்டுக்கலாம். இங்கே சைடில் வேற வச்சு இறங்கிருக்கான், சைடில் எவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட M4A1 இருக்கு, நம்ம சிப்பு கிடச்சா மட்டும் M4A1 யூஸ் பண்ணலாம். அது இருக்கும் G36 என்னடா இருக்கு, 4 கிரிப்பா இங்கே என்ன, இங்கே 4 கிரிப்பா லெவல் 3 4 கிரிப்பா சூப்பராக தேங்க்யூடா. கீழே ஒரு எனிமி எப்படி இறங்கினா வந்து காண, எங்கே போனான்னு தெரியல. சைடில் அங்கே வரான், நினச்ச மாதிரியே வராயா, கன் எங்கே சுட்டுமோ அந்த சத்து கிட்ட வந்துருங்க. இப்போ உன காலி பண்ணுறான்டா, சைடில் தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே தான் வர முடிச்சலாம். மேடம் அக்கா நீங்களா, அக்கா காலி பண்ணி வச்சு, அவ்வளோதான், ரெண்டு பேரும் முடிச்சாச்சு. நம்ம லூட் எடுத்து நம்ம இடத்த விட்டு காலி பண்ண முடியும், என்ன கன்று வச்சிருங்க, வெக்டர் கண்ணா. இப்போ நம்ம வெக்டர் கண்ணை எடுத்துக்கலாம். நமக்கு வந்து G36 கன்று தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து M4A1 வச்சுக்கலாம். கண்டிப்பாக நமக்கு வந்து டோக்கன் கிடைக்கும், அந்த டோக்கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிப்பு வாங்கிக்க வேண்டியதான். சிப்பு கொடுக்காமல போயிடுவானுங்க, எங்களோட இருக்குது வெஸ்ட் திக்னராக. ஓகே, வெஸ்ட் திக்னர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 100 டோக்கன் கிடச்சிது, இங்கே தான் இருந்துச்சு 100 டோக்கன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாமோ, ஒரு சிப்பு வாங்கிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் சிப்பு வாங்கி M4A1 அப்கிரேட் பண்ணியாச்சு. இடையே முடிஞ்சன்னா ரெண்டு சிப்பு கொடுங்கடா, இங்கே இன்னில நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஏன்னா இன்னில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எனிமை பெருசாக மாற்றமே இல்லை, ரெண்டு அங்கே ஒரு எனிமை இருக்க நான் பார்த்துட்டேன். யான் ஏரியாக்குள்ளே வந்து என்ன கேட்காம யார் வீட்லாம் எடுத்துட்டு இருக்கேன், எப்படி உள்ளே வந்திருப்பான், உள்ளே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளை தாண்டி வந்திருக்கனா பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த லூட் எடுத்து எடுத்துக்கணும், எல்லா லூட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னிலரா கொடுங்கடா, எல்லா லூட்டையும் கொடுங்க. இப்போ அவங்ககிட்ட போய் எல்லா லூட்டையும் எடுத்துக்கணும். எங்களுக்கு வெஸ்ட்டாக லெவல் 3 வெஸ்ட் ஓகே, லெவல் 3 வெஸ்ட் கிடைச்சிருக்கு. நமக்கு லெவல் 3 வெஸ்ட் கிடைக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா 300 டோக்கன் யூஸ் பண்ணி ஒரு சிப் இருக்கா, நமக்கு வந்து சிப்பு கிடைச்சி. இப்போ நம்ம வந்து லெவல் 2 அப்டேட் பண்ணிக்கணும். இவன் கண்டிப்பாக டோக்கன் வச்சிருப்பேன் நினைக்கிறேன், டோக்கன் வச்சிருக்கேடா, டோக்கனை வச்சிட லூட்டே இல்லை, எந்த லூட்லாம் இல்லாமல் நீ லூட் இப்போ தான் எடுக்க வந்திருக்கேன். ஏரியாக்குள்ளே கன்னும் பெருசாக வச்சிடலாம். நம்ம வந்து வெக்டர் கன்னுக்கு பதில் வேறு கன்று எடுத்துறேன், வெக்டர் கன்று பதில் என்ன கன்று வச்சிருக்கான், மேக்ஸ் 7. ஓகே, நம்ம வந்து மேக்ஸ் 7 கன்று எடுத்துலாம். இந்த ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம் வச்சிருக்கேன், வேறு ஒன்றும் பெருசாக வச்சில்ல. புல்லட் இருக்கடா, புல்லட் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சிப் தேவைப்படுது, ஒரு சிப் கிடைச்சா போது நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி இந்த இடத்த அப்படி கிளம்பலாம். நம்மகிட்ட மெடிக்கெட்லாம் ஃபுல்லாக இருக்குது, ரிப்பேர் கிட்ட ஓகே, ரிப்பேர் கிட்ட கிடச்சிருக்கு. டே எனக்கு டோக்கன் தான், இவன் ஒரு 400 டோக்கன் கிடைச்சா போதுண்டா கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கிரனேடு கிடைச்சிது, கிரனேடு கூட நமக்கு வந்து லாஸ்ட்டில் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நட இருக்குது டோக்கன், ஓகே நமக்கு வந்து 300 டோக்கன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டோக்கன் கிடச்சிது 100 டோக்கன். இப்போ நம்மகிட்ட 400 டோக்கன் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வெண்டிங் மிஷினில் சிப் வாங்கி கன்னை வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு, இப்போ நம்மகிட்ட எல்லா பொருளும் இருக்குது. இதே மாதிரி நமக்கு பெருசாக பொருள் தேவைப்படாது, ஆனால் புல்லட் மட்டும் நமக்கு வந்து நிறைய யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஜோனுக்கு போயிருந்தேன், ஃப்ரெண்டில் ஒரு பைப்பில் யாரையும் சுட்டு வந்தேன். இதான் நமக்கு சான்ஸ், முடிச்சாச்சு. இதோ நம்ம வந்து 4 பேரை காலி பண்ணியாச்சு. இனிமேல் இதுக்கப்புறமாச்சும் நிறைய பேர் மாட்டுவானு நினைக்கிறேன். ரிப்பேர் கிட்ட நம்ம ரிப்பேர் கிட்டே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 4x7 ஒரு பைப் லைன் தான் சொல்லி பின்னாடி தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜோனுக்கு போனேன், நம்மள்ட்ட பெருசாக மெடிக்கலாம் இல்லை, ஏன்னா மெடிக்கல் நம்ம ஜோனில் யூஸ் பண்ண முடியாது. இவனுங்களாம் ஜோன்லேயே படுத்துவங்க பாதி வாழ்க்கையை ஓட்டுறவனுங்க, இவனுங்கிட்ட நம்ம சண்டை போட முடியாது. சண்டை போட நம்மகிட்ட இருக்க மெடிக்கல் தான் காலியாகும். அதுக்கப்புறம் நான் வந்து ஜோனுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சைடில் பார்த்தா ஒரு எனிமிங்க சண்டை போடுறீங்க, இதான் நமக்கு சான்ஸ். குறுக்க வந்து கிள்ள திருட வேண்டியது, கிள்ள திருட ஒரு கிளாச்சி திருடணும், அவ்வளோதான் கிள்ள திருடியாச்சு. இப்போ நம்ம 5 கில் பண்ணியாச்சு, நம்ம ஜோனுக்கு போகிறது ஃபஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறமா சைடில்
கிடைக்கணும்னு பிறந்துடலாம். கண்டிப்பாக இன்னொருத்தனை சைடில் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜோனுக்கு போயிடலாம். ஏன்னா கையில் வந்து நம்ம கிட்டே மெடிக்கலாம் இல்லை, மெடிக்கல் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இன்னிலர் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு இன்னிலரும் முக்கியம். அதுக்கப்புறம் நான் ஜோனுக்கு இப்படியே தட்டு தடு மாதிரி வந்துடுற பார்த்தா இன்னொரு பக்கத்தில் ஜோன் எது முடியும் இருக்கா சைடில். ஏன்னா நம்ம கூடவே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடுறோம். அவன் நம்மளை பார்க்கலாம், நம்ம அவனை பார்த்துட்டு இதை நம்ம வந்து ஆறு பேரை கில் பண்ணாச்சு. எனிமிங்க ஒரு ஏழு பேர் தான் இருக்கானுங்க. ஏழு பேரும் ஜோன் உள்ள தான் இருப்பாங்க. ஜோன் ஒருத்தர் எனிமிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஜோன் உள்ள தேடிப்போ தான் எனிமிங்க பெருசாக மாட்டல. மில்லிலையுமே எவனும் இல்லை, ஃபேக்ட்ரிலையுமே எவனுமே இல்லை. இல்லை எங்கடா இருக்கீங்க எல்லாம், டவரில் ஒரு பைப்பில் இருக்கேன்னா டவரில் எனிமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கார் நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம காரை குளுத்திடலாமா? காரை குளுத்துறது நல்லது. கீழே குத்திக்கிறாயா? நம்ம ஆரம்பத்தில் காரை வந்து குளுத்திடணும். இப்போ வந்து கார் எடுத்துட்டு கிளம்புறோம், காரை தான் எடுத்துட்டு கிளம்பலாம். இப்போ நம்ம சுட்டாலும் மேலே வந்து புல்லட் படாது, ஏன்னா அந்த பவர் வச்சிருப்பான். நம்ம ஆரம்பத்தில் காரை குளுத்திருந்தா ஜோனுக்கு வரவனும் முடிச்சிருக்கோம். லக்கு இருக்கா உனக்கு? இன்னைக்கு உனக்கு லக்கு தான்டா. இந்த பைப்பிலே நான் கொஞ்சம் நேரமாக நோட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்துக்கும் போகிறான், கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல உட்காந்துறான். யாரையும் சுடவும் மாட்டான், சுடுறதுக்கு வெளியே வர மாட்டான். இவனை சுட மாட்டான், அடுத்தவங்களை சுட விட மாட்டான் போல இருக்கு. ஏன்னா கார் எடுத்து போகிற இடத்துல உட்காரனா திரும்பி ஜோன் போட்டால் திரும்பி இன்னொரு இடத்துக்கு போகிறான். இதே மாதிரி சுற்றி இருக்காயா? லாஸ்ட் வரைக்கும் ஒரு கிலும் பண்ண மாட்டானுங்க. எவனாச்சும் ஒருத்தவன் கஷ்டப்பட்டு எல்லாரையும் போட்டு தெளிவு உட்காந்து லூட் அடிக்கிறது ஒரு ரெண்டு சைடு உட்காருவோம். அதான் சான்ஸ் தலையில் ஏமாச்சு முடிச்சுட்டு ஒரு கில் எடுத்துட்டு பூயா வாங்கிட்டு போயிடுவாங்க. இதே வாடிக்கையை சுற்றுனானுங்க. அங்கே ஒரு இனிமே இருக்கான் பார்த்துட்டேன். ஆனால் அது இனிமையாக மரமன் தெரியல, இனிமே மாதிரி தான் இருக்கு. இனிமே தான் பார்த்துட்டேன், பத்து டேமேஜ், வெறும் பத்து டேமேஜ், அவ்வளோதான் முடிச்சு. தான் நம்ம வந்து ஏழு பேரை காலி பண்ணிச்சுட்டு ஒரு மூணு பேர் தான் இருக்கானுங்க. கண்டிப்பாக மூணு பேரும் இங்கே தான் இருப்பானுங்க நினைக்கிறேன். ஜோன் இல்லை, ஏன்னா ஜோன் ரொம்ப சின்ன சோன். மூணு பேர் இருக்கானுங்க. எங்கடா இருக்கீங்க? அங்கே ஒரு இனிமே இருக்கு, அவனை வந்து முடிச்சிடலாம். இங்கே டேமேஜ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த கார் எடுத்துகிட்டு போனால் அவன் தான் கார் எடுத்துகிட்டு போன பைப்பில் தானே கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து இருந்தாலும் பைப்பில் தப்புச்சிட்டான். பின்னாடி அவனச்சு இனிமே இருக்கான், பின்னாடி அவனச்சு வந்து அசலாக நம்மளை போட்டு தள்ளிட்டு போகிறான். பின்னாடி அவனே இனிமே நினைக்கிறேன், ரெண்டு பேரும் அசலாக இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம். அந்த பிங்க் கேட்ட பின்னாடி போய் ஒழிஞ்சிக்க வேண்டியது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டில் தான் இருக்கானுங்க. அவனுக்கு சண்டை கொடுக்குறானா? குறுக்க முந்த முடிச்சு சண்டை கொடுக்குறானுங்களா? ஐம்பத்தொரு டேமேஜ் கொடுத்ததுனால தப்புச்சிட்டு ஒரு குளோவில் இங்கே வந்து போட்டுக்க வேண்டியதான். ரெண்டு இனிமிங்களும் ஒரே இடத்துல இருக்கானுங்க. ஃப்ரெண்டில் போயிட்டு கிரனேட் போட்டு ரெண்டு பேரும் இங்கே அழிப்பிடலாம். ஏன்னா நம்மள்ட்ட மூணு கிரனேட் இருக்குது. டேமேஜ் கொடுத்தாச்சு ஒருத்தங்க இல்லைன்னா ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். அவனுக்கு இப்போ நமக்கு வந்து ஒன்பது கிலோ வந்து பூயா வந்துடும். அவன் இப்போ வந்து ஜோனுக்கு வந்தவன் கண்டிப்பாக வந்து அவனுக்கு டேமேஜ் கொடுத்தான். வர வெளில குளோவில் உடச்சா அவனை காலி பண்ணுறான். புல்லட் நம்ம கிட்ட ஒரு நூறு புல்லட் இருக்கு, இந்த புல்லட்டே போதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ஃப்ரெண்ட்ல வந்து பாரு, வரையா குளோவில் உடைக்க ஆரம்பிச்சலாம். குளோவில் உடைக்க ஆரம்பிச்சா பயப்பட ஆரம்பிச்சிடும். பயப்பட ஆரம்பிச்சுனா தப்பு போனோம், தப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து பூயா வாங்கி விடுது. வரையே வரையா செம டேமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ அவன் கண்டிப்பாக மெடிக்கிட்டு போட்டுருவான். மெடிக்கிட்டு போட விடவே கூடாது. குளோவில் உடைக்க நான் புல்லட் வேறு காலியாகுது, ஒரு புல்லட்டாக காலியாகிட்டு இருக்கு. டே சீக்கிரம் வெளியே விட, ஒரு குளோவில் போட்டு வரேன். எத்தனை குளோவில் போட்டால் சிறுவன் குளோவில் உடச்சிக்கிட்டே இருப்பான்டா. பக்கத்தில் தான் நம்ம கிட்டே கிரனேட் இருக்குது, கிரனேட் போட்டு போட்டு தர ஆரம்பிச்சலாம். டே குளோவில் உடைக்கிறனா திரும்ப திரும்ப குளோவில் போட்டுக்கிட்டே இருக்கேயா? ஒரு வேலை ஸ்கைலர் பார் வச்சிருப்போம்னா ஸ்கைலர் பார் வச்சுருந்தா நான் தான் மெடிக்கல் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். வெளியே வரேன். டே இந்த குளோவில் தான் லாஸ்ட் குளோவில் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் குளோவில் வச்சிருமாடா. டே டேமேஜ், டே செம்ம டேமேஜ், அந்த டேமேஜ் நீ கில்லாக இருக்கணும்டா. கிட்டத்தட்ட 250 டேமேஜ் மேலே கொடுத்து இப்போ நம்ம கிட்டே மூணு கிரனேட் இருக்குது. கிரனேட் வந்து தூக்கி போடலாம். ஒரு கிரனேட்டு, ரெண்டு கிரனேட்டு, மூணு கிரனேட்டில் கண்டிப்பாக ஒன்று தச்சு மாட்டோன்னு நினைக்கிறேன். வெளியே வந்துடுறேன். இதான் நமக்கு இந்த மேக்ஸ் 7. நம்ம மேக்ஸ் 7 கன்னை யூஸ் பண்ணி மொத்த கில் பண்ண போகிறோம். அது லாஸ்ட் கில்லாக பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்ம வந்து பூயை வாங்கிச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம மின்னலை கிடச்சல் வீட்டை மட்டும் வச்சு பூயை வாங்கிச்சு. இந்த விட உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பாய் பை, டேக் கேர்.